கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்களை எதிர்த்து நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது. அந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு செய்திகளையும் கோரிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் இந்த நாட்டு மக்கள், போராளிகள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழகமெங்கும் நடைபெறுகின்ற இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு சில செய்திகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னதாக இந்த ஆசாதி கோஷம் சம்பந்தமாக சில விஷயங்களை கோஷம் போட்டுட்டு தொடங்குங்கன்னு சொன்னாங்க. ஆசாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்தி உருது வார்த்தை. அது ஆசாதினா விடுதலை அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 முஸ்லீம்களில் ஒரு 5 முஸ்லீமுடைய பேர் ஆசாத் என்று இருக்கும். அது அபுல் கலாம் என்றோ குலாம் நபி ஆசாத் என்றோ இந்த ஆசாத் சேர்ந்தே இருக்கும். இந்தியா முழுக்க சுதந்திர போராட்ட களத்தில் விடுதலை என்ற வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஆசாதி என்பதுதான். இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை சொல்றது காரணம், அது மத்திய அரசிற்கு தெளிவாகவே புரிஞ்சிடும், இவங்க சுதந்திர போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கருப்பு சட்டத்திற்கு எதிராக விடுதலையை கேட்டு போராடுறாங்க என்று ஆணித்தரமாக மத்திய அரசின் செவிப்பறையை கிழிக்கக்கூடிய வகையில் அது அமையும். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஆசாதி கோஷம் போட்டீங்கன்னா உங்கள் மீது வழக்கு பாயும், உங்களை நான் ஜெயிலில் அடைப்பேன் என்று சொன்னார்கள். இவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் இந்தியா முழுக்க இந்த போராட்ட களங்களில் ஆசாதி முழக்கம் விண்ணை முட்ட ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் இந்த உரைக்கு செல்வதற்கு முன்னால் நாம் சொல்லுகிறோம், நீங்கள் ஆசாதின்னு சொல்லுங்க. நாம் உரக்க சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம், நீ போலீஸ் வந்தாலும், நீ ராணுவம் வந்தாலும், தடியடி நடத்தினாலும், துப்பாக்கி ஏந்தினாலும், எங்கள் உடலை பிரித்தாலும், எங்கள் உயிரை பிரித்தாலும், நாங்கள் உரக்க சொல்வோம், நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் அடங்க மாட்டோம், உன் திட்டம் உடைப்போம், உன் சட்டம் உடைப்போம், உன் கொட்டம் அடக்குவோம், நாங்கள் உரக்க சொல்வோம், நாங்கள் உரிமை மீட்போம், நாங்கள் ஆண்ட பரம்பரை, அடிமைய பரம்பரை அல்ல, இது உன் அப்பன் நாடல்ல, எங்களின் பாட்டனின் நாடு. மோடியை கேட்டுக்கொள், பிஜேபியை கேட்டுக்கொள், எடப்பாடியை கேட்டுக்கொள், நீ போலீஸ் வந்தாலும், நீ சிறையில் அடைத்தாலும், சிறை கதவுகளை உடைப்போம், நகி டரேங்கே, நாங்கள் அஞ்ச மாட்டோம், நகி சலேங்கே, நகி ருக்கேங்கே, ஏ மோடி சுனலோ, ஏ பிஜேபி சுனலோ, அமித் ஷா சுனலோ, என்ஆர்சி சே, என்பிஆர் சே, சிஏஎஸ் சே, ஹம் நஹி டரேங்கே, தூ குச் பி கர் லோ, தும் போலீஸ் புலாவோ, தும் தண்டே மாரோ, தும் கோலி சலாவோ, தும் ஜெயில் மே டாலோ, ஹம் நஹி டரேங்கே, நாங்கள் அஞ்ச மாட்டோம், நீ போலீஸ் வந்தாலோ, நீ ராணுவம் வந்தாலோ, நீ சிறையில் அடைத்தாலோ, நீ தடியடி நடத்தினாலோ, நீ துப்பாக்கி ஏந்தினாலோ, நாங்கள் அஞ்ச மாட்டோம், எங்கள் குழந்தையும் சொல்லும், எங்கள் பெண்களும் சொல்வார்கள், எங்கள் வாரிசு முழங்கும், செவி பிளக்க சொல்வோம், நாங்கள் உரிமை மீட்போம், உன் திட்டம் உடைப்போம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே,
வியாபார பெருங்குடி மக்களே, சகோதர சமுதாயத்தை சேர்ந்த இந்து கிறிஸ்தவ நண்பர்களே, மத்திய மாநில அரசாங்கம் இப்பொழுது நாடு முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டங்களால், அந்த போராட்டங்களில் மக்கள் சாறை சாறையாக வேகமெடுத்து வீரியமெடுத்து அலையலையாக வெகுண்டு திரண்டு கொண்டிருப்பதை பார்த்து ஒரு கணத்திலே கதிகலங்கி போயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இவர்கள் போராடினார்கள், தொடர் போராட்டம் என்றார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போராடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினோம், 20க்கும் மேற்பட்ட உயிரை கணக்கு தீர்த்தோம். டெல்லியிலே அமைதியாக போராடியவர்களை எதிர்த்து லாரி லாரியாக பெரும் கற்களை குவித்து வந்தோம். அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக கல்லை எறிந்து வன்முறையில் ஈடுபட்டோம். காவல்துறையின் உதவியோடு அங்கே பல முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறோம். பெட்ரோல் ஊற்றி கொண்டிருக்கிறோம், துப்பாக்கி சூட்டில் சாகடித்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து ஒரு 50 உயிர்களை இழந்த கவலையினால், தயக்கத்தினால், பதட்டத்தினால் இவர்கள் போராட முன்வர மாட்டார்கள், பின்வாங்கி ஓடிவிடுவார்கள் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தது அரசாங்கம். ஆனால் இத்தனை துன்பங்களையும் இத்தனை கஷ்டங்களையும் கண்முன்னால் பார்த்து ஒரு கணம் அதற்காக வேண்டி கலங்கி போனாலும் கூட, இந்த ஆட்சியாளர்களிடத்தில் நாம் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நிபந்தனை, ஒன்று, இந்த கருப்பு சட்டமான சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்கிற சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், நீங்கள் அந்த சட்டத்தை அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை அகற்றிவிடுவோம் என்கிற ஒரே ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே நாம் முன்னெடுத்திருக்கின்ற இலக்கு இந்த ஒன்று மட்டும்தான். எந்த அளவிற்கு அநியாயமான முறையிலே முஸ்லீம்கள் மீது பாட்டிலை எறிவார்கள், கற்களை எறிவார்கள், தண்ணீர் பாக்கெட்டுகளை எறிவார்கள், அதற்கு பிறகு முஸ்லீம்கள் எரிந்தார்கள் என்று பழி போட்டு தடியடியும் நடத்துவார்கள், துப்பாக்கி சூடும் நடத்துவார்கள், மக்கள் கூட்டத்தை கலைப்பார்கள், நாடு முழுக்க இப்படி நடத்துவோம் என்று எச்சரிக்கையும் செய்வார்களாம். நாங்கள் பின்வாங்க வேண்டும், ஒடுங்கிவிட வேண்டும், அடங்கிவிட வேண்டும், அல்லது நாங்கள் வன்முறையை கையில் எடுக்கணும், நாங்கள் போலீஸை திருப்பி அடிக்கணும், நாங்கள் மிலிட்ரிக்காரனை மிதிக்கணும், அல்லது இந்த வன்முறையாளர்களை எதிர்க்கணும். அப்படி அடித்தோம்னு சொன்னால் லஷ்கரே தைபா என்றோ, ஐஎஸ்ஐஎஸ் என்றோ, இவர்கள் வந்தேரிகள் என்றோ, உள்ளே பூந்திருக்கின்ற இவர்கள் இந்தியன் முஜாஹிதீன் என்றோ நமக்கு ஒரு தீவிரவாத முத்திரையை பதிச்சு நம்மை இன்னும் 30 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளலாம் என்ற ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையிலே நம் மீது வன்முறையை கட்டவிழ்க்கிறார்கள். நாங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே எங்களுடைய சகோதரர்களை எந்த அளவிற்கு அநியாயமான முறையிலே இந்த காவிகள் வேட்டையாடி இருக்கிறார்கள் என்றால், இந்து சமுதாய மக்கள் இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறான். ஏன் 1987 இந்தியாவில் 1987 முன்னாடி பிறந்தவங்க பர்த் சர்டிஃபிகேட் காட்டாட்டி, பள்ளிக்கூட சர்டிஃபிகேட் காட்டாட்டி அவன் இந்தியன் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியாவில் இருக்கிற 25 கோடி முஸ்லீமை பாதிக்குமோ இல்லையோ, 35 கோடி இந்துக்களை பாதிக்கும் என்று அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். 11 மாநில முதலமைச்சர்கள் யாருமே முஸ்லீம் கிடையாது, அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஏன், இது எல்லா மக்களையும் பாதிக்கும்னு தெரியும். அழகா மத்திய அரசு பதில் சொல்லும், கேரளாவுடைய பினராயி விஜயன் அவர் கம்யூனிஸ்டுக்காரரு, அதனால பிஜேபியை எதிர்க்கிறார்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியின் நாராயணசாமி அவர் காங்கிரஸ்காரரு,
அதனால பிஜேபி எதிர்க்கிறாங்க. உண்மை அதல்ல, இது எல்லா மக்களையும் பாதிக்கும் என்பதால் தான் எல்லா மக்களும் எதிர்க்கிறாங்க. 500,000 ரூபாய் தடை செய்யப்பட்ட போது வராத கோபம், ஜிஎஸ்டி வரி போட்ட போது வராத கோபம், விவசாயிகள் தற்கொலையின் போது வராத கோபம், இன்னைக்கு இந்த நாட்டில் பொருளாதாரம் திவாலாயிட்டு இருக்கும் போது வராத கோபம், எங்களுடைய வாழ்வுரிமை கேலிக்குறி ஆகிறது என்று இந்து சமுதாய மக்களும் சுதாரித்து கொண்டதால் எல்லாரும் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? பிஜேபியினுடைய கூட்டணியால் ஆட்சிக்கு வந்தவர்கள் பீகாருடைய நிதிஷ்குமார் அரசு. அந்த நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் இந்த சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவர் காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, பிஜேபி கூட்டணி. ஏன் இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க? இது எல்லாரையும் பாதிக்கும் என்று உணர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சிவசேனா கட்சி பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த கட்சி, காங்கிரஸ்க்கு எதிராக இருந்த கட்சி, கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருந்த கட்சி, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்த கட்சி, அந்த சிவசேனா ஆளுகிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற பேரில் குடியுரிமையை பறித்து நம்மை குளிக்கி தள்ளுகிற சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஏன் அந்த சிவசேனாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சொன்னாரு, இந்த சட்டம் அமுலுக்கு வந்தால், எந்த சட்டம், என்ஆர்சி, அதாவது உங்களை கூப்பிட்டு நீ இந்தியரா, நீ எப்போ பிறந்த, நான் 1970 பிறந்தேன், என்ன ஆதாரம் வச்சிருக்கிற, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி அட்டை எல்லாம் செல்லாது, வேற பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறியா என்று கேட்பார்கள். இல்லை. பள்ளிக்கூட சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறியா? இல்லை. அப்ப நீ இந்தியன் இல்லை. இந்த பிரச்சனை யார பாதிக்குது தெரியுமா? பஞ்சாப்ல ஒரு அப்துல்லாட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, அவர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அவர் 1970 பிறந்திருக்கிறார். பஞ்சாப்ல உள்ள அப்துல்லா என்பவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, 1970 பிறந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கும் போகல. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ பாகிஸ்தானுக்கு போடா, நீ அகதின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதே பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ஸ்ரீ ராமன் என்கிற ஒரு இந்துவை அழைச்சி கேட்கிறாங்க, நீ எப்ப பிறந்த, 1970 பிறந்தேன், பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா இல்லை, பள்ளிக்கூட சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா இல்லை. அப்போ ஒன்று பண்ணு, 10 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்துட்டேன், எனக்கு குடியுரிமை தாங்கன்னு எங்களுக்கு ஒரு லெட்ரு கொடு, உன்னை இந்தியன் ஆக்கிடுவோன்னு ஆக்கிடுவாங்க. பஞ்சாப்ல உள்ள இந்து பொழைச்சிக்குவான், கிறிஸ்துவம் பொழைச்சிக்குவான், சீக்கியம் பொழைச்சிக்குவான், முஸ்லீம் மாட்டிக்குவான். அஸ்ஸாமில் இருக்கிறவன் பக்கத்தில் வங்காளதேசத்துலேருந்து வந்தான்னு சொல்லி இந்து பொழைச்சிக்குவான். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அப்துல்லாட்டையும் ஒரு ராமசாமிட்டையும் கேட்க போகிறாங்க, நீ எப்போ பிறந்த, 1970, அப்துல்லா கையில் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, பள்ளிக்கூட சர்டிஃபிகேட் இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டார்கள், சிஏஏ என்ஆர்சினால் யார் பாதிக்கப்பட்டார்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? ஒரு ஆளை காட்டுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இன்னி அவருக்கு விவரமே புரியல. நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அஸ்ஸாமில் 19 லட்சம் பேர் விஷம் குடிச்சு செத்துட்டாங்க, அந்த விஷ பாட்டில் தமிழ்நாட்டில் விற்க போகிறாங்க, நீங்கள் வாங்கிடாதீங்கன்னு சொல்கிறோம். எடப்பாடி கேட்குறாரு, தமிழ்நாட்டில் எவன்டா விஷம் குடிச்சு செத்தான்னு கேட்குறாரு. அடேய், விஷம் குடிச்சு நீ சாவலை, விற்க போகிறாங்க, வாங்காதரா, வாங்கி குடிச்சிடாதரான்னு நாங்கள் கேட்குறோம். அது இன்னும் அவருக்கு புரியல. சரி, புரிகிற மாதிரியே கேட்போம். தமிழ்நாட்டில் அப்துல்லா என்பவர் விசாரிக்க போகிறாங்க, அவரிடத்துல பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, 70 பிறந்திருக்கிறாரு, படித்த சர்டிஃபிகேட் இல்லை, இவரை இந்தியர்னு சொல்லுவீங்களா அகதின்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க? முதலமைச்சர் பதில் சொல்லணும்ல. நீ இப்போ ஒரு இந்து ராமசாமிகிட்ட கேட்குறாங்க, 1970 பிறந்தவர், பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, பள்ளிக்கூட சர்டிஃபிகேட் இல்லை, இவரை என்ன பண்ணுவீங்க, பதில் சொல்லுங்களேன், அப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த இந்து ராமசாமி புரிஞ்சுக்குவார், நாம் எப்படியோ பாகிஸ்தான்லேருந்து வந்தேன் தப்பிச்சுக்கலான்னு. தெளிவாக புரிஞ்சுக்குங்க, அது தப்பு கணக்கு. பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரல, அப்படி வந்ததா சொன்னால் மோடி அரசு உங்களை நம்பாது. நீங்கள் இலங்கையிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் மலேசியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இதுதான் பக்கம். பாகிஸ்தானும் தமிழ்நாட்டுக்கு ஏண்டா வந்தேன்னு கேட்பாவேன். நீ பாகிஸ்தான்லேருந்து வரல, நீ இலங்கையிலேருந்து வந்திருக்கிற, உனக்கு குடியுரிமை இல்லைன்னு தான் சொல்லுவார்கள்.
எந்த அளவுக்கு என்றால், அமைச்சர் ஜெயக்குமார்கிட்ட கேட்குறாங்க, வழக்கு தலையா இருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு இந்துவிடத்தில் குடியுரிமை நிரூபிக்க ஆதாரம் இல்லாவிட்டால் என்ன செய்ய போறீங்கன்னு. என்ன சொன்னார் அவரு, முஸ்லீம்களை எப்படி அகதி முகாமில் அடைப்போமோ இந்துவையும் அகதி முகாமில் அடைப்போம் தான் சொன்னார். அவர் சொன்னதுனால தான் இந்த போராட்டத்தில் இந்துக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆகா இது நமக்கு பாதிக்கிற சட்டம்னு. இப்பொழுது சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்தான், என்ன தெரியுமா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், இந்த மூணு நாட்டிலிருந்து இந்தியாவில் வந்ததாக, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விட்டதாக இந்துக்கள் நிரூபிச்சிட்டா அவர்களை இந்தியராக்கிடுவோம், கிறிஸ்தவர்கள் நிரூபிச்சிட்டா அவர்களை இந்தியராக்கிடுவோம், சீக்கியர்கள் நிரூபிச்சிட்டா இந்தியராக்கிடுவோம், ஆனால் முஸ்லீமை இந்தியராக மாட்டோம்னு சொல்லிட்டான். இதிலிருந்து என்ன பிரச்சனைனா, நேபாள், பூட்டான், பர்மா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து யார் வந்தாலும் அவன் இந்தியர் கிடையாது. இதுதான் மத்திய அரசின் சட்டம். இந்த சட்டத்தால் இந்தியாவில் முதல் முதல்ல முஸ்லீம் பாதிக்கப்படுறானோ இல்லையோ, இந்துக்கள் பாதிக்கப்படுறானோ இல்லையோ, அர்ஜுன் சம்பத்து கட்சி நடத்துகிறான்ல இந்து மகா சபை, அவன் கட்சிக்காரன்லாம் அழிஞ்சு போயிடுவான். ராமகோபாலன் கட்சி நடத்துகிறார்ல இந்து முன்னணி, அவன் கட்சிக்காரன்லாம் மாட்டிக்குவான். ஏன் தெரியுமா, அவன் தான் இன்றைக்கி உண்மையை உடைச்சி போஸ்டர் அடிச்சிருக்கிறான். எப்படி போஸ்டர் அடிச்சிட்டான், நாங்கள் அஞ்ச மாட்டோம் இந்து முன்னணி, நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் பாகிஸ்தானில் பிறக்கவில்லை, ஆப்கானிஸ்தானில் பிறக்கவில்லை, வங்காளதேசத்தில் பிறக்கவில்லை, நானும் எங்கள் அப்பாவும் இந்தியாவில் தான் பிறந்தோம் இப்படின்னு இவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். நல்லா குறித்து வச்சுக்கோங்க, அம்புட்டு பயலும் இந்தியாவில் பிறந்தேங்கிறான், மூணு நாட்டில் பிறக்கலன்ட்டான். இப்போ இவங்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா இவனை இப்போ இந்தியனாக ஆக்கவே முடியாது. அப்போ அவன் ஒரு பொய்யை சொல்லி ஆகணும், நான் பாகிஸ்தான்லேருந்து வந்தேன் இந்தியராக்கி இருந்து. அவன் தான் சொல்லிட்டானே ஃபஸ்ட்டு, நான் பாகிஸ்தானில் பிறக்கலன்னு, நான் ஆப்கானிஸ்தான் வரலன்ட்டானே. ஒன்று இவனை அகதியாக்குங்க அல்லது இலங்கைக்கு அனுப்புங்க, இதான் நிலை. ஆக மொத்தத்தில் இவர்கள் உண்டாக்கி இருக்கிற இந்த சட்டத்தின்படி 135 கோடி பேரும் பாதிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு நாம் இந்தியராக இருப்போமா இல்லையாங்கிற குழப்பத்திலே பலரும் சாவார்கள். அஸ்ஸாமில் என்ஆர்சி கொண்டு வந்தான், இந்தியராக இல்லையான்னு கணக்கெடுப்பு நடத்தினான். அப்படி நடத்தினதில் 42 லட்சம் பேர் இந்தியர் இல்லைன்னு அறிவிச்சிட்டான். அதில் 23 லட்சம் பேர் இந்துக்கள். என்ன பண்ணாங்க, கத்துனாங்க, கதர்னாங்க, கண்ணீர் வடித்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுனாங்க. ஐயோ நாங்கள் இந்தியர் இல்லையான்னு கவலைப்பட்டு பல மூதாட்டிகள் செத்து போனார்கள், இந்துக்கள் தான் செத்தாங்க. ஏன் இது, இந்தியர் ஆர்ப்பமா இருக்க மாட்டோமா, அகதி முகாமில் அடைச்சிருவாங்களா, வங்காளதேசத்தில் தள்ளிடுவாங்களா, கடலில் தள்ளி சாகடிப்பாங்களாங்கிற பல குழப்பத்தில் இறந்தார்கள். போன உயிர் திரும்பி வருமா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா, சரி அந்த 42 லட்சம் பேரும் ஏதோ கணக்கு தப்பு நடந்ததாக சொல்கிறாங்க, மீண்டும் கணக்கெடுப்பு நடத்துங்கன்னாங்க. மீண்டும் ஜல்லடை போட்டு கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தாங்க, இல்லை குடியுரிமை இல்லாதவர்கள் 42 லட்சம் கிடையாது, 19 லட்சம்னு குறைச்சிட்டான். யார் நிம்மதியாக தப்பிச்சான், 23 லட்சம் பேர் தப்பிச்சுக்கிட்டான். இந்த 23 லட்சம் இந்துக்கள் முஸ்லீம்கள் சிலர் தப்பிச்சாங்கல்ல, அவர்கள் தான் 6 மாசமா அலைஞ்சாங்க, நம்ம இந்தியரா இல்லையா, சேப்பாங்களா மாட்டாங்க, அதுல தான் சிலர் இறந்தாங்க. இந்த சட்டை எத்தனை பேரை சாகடிச்சதுன்னு பாத்தீங்களா, அதுக்கு பிறகு 19 லட்சம். இந்த 19 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர் இந்துக்கள், ஒரு 6 லட்சம் 7 லட்சம் சொச்சம் முஸ்லீம்கள். இப்ப இந்த 12 லட்சம் பேருக்கு இவன் குடியுரிமை கொடுக்கறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த 6.5 லட்சம் பேரை குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அகதி முகாமுக்கு போங்கடாங்கிறான். ஏன் மதத்தின் அடிப்படையில் அவர்களை பிரிக்கிறாய், நாங்கள் போராடுறோம். இதை இந்தியா முழுக்க அமுலு கொண்டு வந்தான்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் ரோட்டில் போய் நிற்கணும், இந்தியர் தானா இந்தியர் தானான ஆதாரம் காட்டணும். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கருப்பு சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினால் 35 கோடி இந்துக்களோடு, 15 கோடி பிற மக்களோடு, 50 கோடி அகதிகளை கொண்ட, அதிகமான அகதிகளை கொண்ட நாடு இந்திய நாடுங்கிற அவமானத்திற்கு வந்து நிற்குங்கிறதுனால தான் எல்லாரும் போராடுறாங்க. இதற்கிடையில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற முஸ்லீம்கள் உக்கிரமாக, வீரியமாக, அர்ப்பணிப்போடு, காலவரையில்லாத இல்லாமல் நடத்துகிற முஸ்லீம்கள், இவர்களை பார்த்து மத்திய அரசாங்கம் ஒரு தப்பு கணக்கு போடுறான், இவர்களை ஏறி மிதிச்சோம்னா
துப்பாக்கி சூடு நடத்தினம்னா இவன் விரண்டு ஓடிடுவான்னு. அந்த விளைவாகத்தான் டெல்லியில் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறான் தெரியுமா? போலீஸோட கை கோத்துக்கிட்டு இவன் ஒரு நாள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறான். இது நாள் வரைக்கும் நாம 70 நாள் போராடினது எதுக்கு தெரியுமா? சட்டத்தை எதிர்த்து. இவன் சட்டத்தை ஆதரித்து போராட்டம் நடத்துறான். உலகத்திலேயே அரசாங்கத்தை ஆதரித்து, அரசாங்கத்தின் சட்டத்தை ஆதரித்து போராட்டம் நடத்துகிற ஒன்னா நம்பர் பைத்திய காரணங்க இந்த பாஜக காரணங்களாக தான் இருப்பானுங்க. எவனாவது போராட்டம் நடத்துவானா? போராட்டங்கிறது தட்டி கேட்கறதுக்கு நடத்துறது, இழந்த உரிமையை மீட்கிறதுக்கு நடத்துறது, நன்றி தெரிவிக்கிறதுக்கு மாநாடு நடத்தலாம், கருத்தரங்கு நடத்தலாம், நன்றி தெரிவிக்கிறதுக்கு போராட்டம் நடத்துறான். இவன் போராடுவோம் போராடுவோம், மோடி அரசுக்கு நன்றி தெரிவித்து போராடுவோம், எந்த லட்சணம் பாருங்க. இவன் நடத்துறது ஆதரிச்சு இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்கு நடத்தினான். டெல்லியில் நடத்தின இந்த போராட்டத்தில் பெரிய பெரிய மாடிகள் மேலே ஏறி நின்று குழாய்களில் கண்ணீர் புகை வீசினான், பெட்ரோல் குண்டுகளை வீசினான், கடகடையாக எரிச்சான், 20க்கும் மேற்பட்ட உயிரை பறிச்சிருக்கிறான். முகத்தஸ் என்கின்ற 23 வயது மனநோயாளி, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரன், முஸ்லீம் என்ற காரணத்திற்காக பெரும் கூட்டத்தோடு வந்து தாக்குதல் நடத்துகிறான். அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே தெரியல, சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இதாங்க நடக்குது, தாக்குதல் நடத்த கிட்ட வரான், அவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். பெட்ரோலை ஊத்துறான், அவன் மேல சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். ஸ்ரீராம்னு கத்துறான், அவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். எரிச்சே கொலை செஞ்சானே இவனுக்கு சிஏ என்ன தெரியுமா? இந்த நாட்டு சட்டம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட விட்டு வைக்காம ஒரு அப்பாவிய எரிச்சு கொலை பண்றாங்கன்னா இவனுடைய கோபம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. மூதாட்டி விட்டு வச்சார்களா, வயசான 65 மூதாட்டியை கொலை பண்ணியிருக்கிறான், எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு இளைஞனை போட்டு 4 மணி நேரம் அடிச்சே கொண்டிருக்கிறான்னா எந்த அளவுக்கு இவன் தாக்குதல் நடத்துற வெறித்தனத்தை காட்டுறான்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ரத்த வேட்டை ஆடிட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல பிஜேபிக்காரன் இதை ஆதரிச்சு போராட்டம், தமிழகத்துல போராட்டம். ஹெச் ராஜா அவர் பேசுறாரு, நாங்கள் டெல்லியில் ஏற்பட்டது போல வண்ணாரப்பேட்டையில் ஏற்படும் மிரட்டல், உருட்டல், அச்சுறுத்தல். என்னது நம்ம மேலே பழிய போட்டு போராட்டக்காரர்கள் தான் வன்முறை செய்வார்கள், இதே மாதிரி வண்ணாரப்பேட்டையில் நடக்க போகுது, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நம்மை மிரட்டி பார்க்கிறார், நம்மை அச்சுறுத்தி பார்க்கிறார், வன்முறையை தூண்ட பார்க்கிறார். தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நாங்கள் இப்போ வன்முறையை கையில் எடுக்கிற நேரத்தில் இல்லை, அந்த நோக்கத்தில் இல்லை. ஹெச் ராஜா போன்றவர்களுடைய நாக்கு தடைத்து கலவரத்திற்கே பிறந்தவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவன் கதையை முடிக்க நினைத்திருந்தால் என்றைக்கோ அவன் உடம்புல தலை இருந்திருக்காது. இந்த சமுதாயம் கணக்க முடிச்சிருக்கோம், ஏன் விட்டு வச்சிருக்கிறோம்? எங்கள் நோக்கம் அது இல்லை, எங்கள் இலக்கு அது இல்லை. நீ எங்களிடம் எதிர்பார்க்கிறது ஒரு கல்லடி, எங்களிடம் எதிர்பார்க்கிறது ஒரு போலீஸ்காரன் அடிக்க மாட்டானா, ரோட்டை மறிக்க மாட்டானா, வாகனங்களை உடைக்க மாட்டானா, ஏதாவது வன்முறையை கட்டவிழ்க்க மாட்டானா? இவனை தீவிரவாதின்னு சொல்லி இந்த போராட்டங்களை முடக்க முடியாதான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுறதுதான் உனக்கு இப்ப கஷ்டம், நாங்க தாக்குதல் நடத்த உனக்கு ஈஸி. எங்க மேல தீவிரவாத பழி சுமத்தி உள்ள வச்சு எங்க பரம்பரையை குற்ற பரம்பரை ஆக்கிருவ. 70 ஆண்டுகள் இந்த சமுதாயம் தீவிரவாதின்னு பேர் பெற்றுச்சு, அவப்பழி சுமந்தோம், அநியாயமாக அபாண்டத்தை சுமந்தோம். இறைவனது அருளால் இந்த 70 நாள்ல இந்தியாவில் உள்ள எல்லாரும் எங்களை போராட்டக்காரங்கிறான், தீவிரவாதிங்கிற பேர் மாறிடுச்சு. மீண்டும் அந்த தீவிரவாத பழியை சுமத்த பார்க்கிற இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் விட்டு பிடிப்போம், கடைசி வரைக்கும் கலங்காண்போம். எதற்காக? இந்த சட்டம் அகற்றப்படணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக. நாங்கள் 50 பேரை இழந்திருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு இழப்பே கிடையாது. ஏன்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உஹுது யுத்தத்தை சந்தித்த தோழர்கள், எதிரிகள் பேசினார்கள், பார்த்தீர்களா உங்கள் தோழர்களை நாங்கள் கணக்கு தீர்த்து விட்டோம் என்றார்கள். அப்பொழுது உமர் என்கிற நபி தோழர் சொன்னார், கிடையாது, நாங்கள் யுத்த களத்திலே உங்கள் சிலருடைய கதையை முடித்திருப்போம், ஆனால் நீங்கள் அநியாயமாக எங்கள் தோழர்களை கொன்றிருக்கிறீர்களே, அந்த தோழர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எங்களுக்கு என்னடா கவலை? நீ 50 பேரை கணக்கு தீர்த்திருக்கிறாய், கொலை செய்திருக்கிறாய், அந்த 50 பேரும் இறைவன் அருளால் ஷஹீத் என்ற உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அது எங்களுக்கு என்ன கவலையா? சந்தோஷமா நிற்போம். 50 இழந்திருக்கிறோம், 500 அல்ல,
50,000 இழந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டத்தின் இலக்கு நீ எங்கள்கிட்ட எந்த வன்முறையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா போராட்டம் ஓயாது, அதை மட்டும் புரிஞ்சுக்க. நீ எந்த வன்முறை எங்கள்கிட்ட சீண்டி பார்த்தாலும் சரி, எங்களால் பொது சொத்துக்கு சேதம் வராது. 70 நாள் போராட்டம் நடத்தணும். நாடு முழுக்க பிற மதத்தவர்கள் பேசுகிறார்கள், ஏண்டா 70 நாள் போராட்டம் நடத்தினானேடா, வண்டியை உடைச்சானா, வாகனத்தை எரிச்சானா, போலீஸ் அடிச்சானா, மில்டிட்ட மோதினானா, அரசாங்கத்தில் கை வச்சானா, அரசாங்க சொத்துக்கு சேதப்படுத்தினானா, என்ன செய்தான்? ஒரே ஒரு நாள் போராட்டம் நடத்தி இத்தனை பேரை கொன்றிருக்கீங்களா பாவிகளா, எவன்டா தீவிரவாதின்னு பிற மதத்தவையினை கேட்கிறானே. பெங்களூரிலிருந்து மோடிக்கு ஒரு கடிதம் போகிறது. ஒரு பெண் அனுப்புகிறாள், மோடியே உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? அகிம்சை வழியில், அமைதி வழியில் போராடுகிற மக்களை, அந்த பெண்களை, ஷாகின்பாக்கில் கூடியிருக்கிற பெண்களை கற்பழிப்போம்னு ஒருத்தன் சொன்னானே, அவனை நீங்கள் விட்டு வைத்தீர்கள், கைது செய்தீர்களா? இவர்களை ஒரு நாள்ல காலி பண்ணுவோன்னு ஒருத்தன் எச்சரிச்சானே, அவனை விட்டு வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? இந்திய மக்கள் எல்லாம் என் சகோதர சகோதரிகள்னு உறுதிமொழி ஏற்றீர்களே, உங்க சகோதரர் அங்க அடி வாங்கினானே, நீங்கள் எப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு நாட்டு மக்கள் மோடிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த கேள்வி கணைகள் பறந்து கொண்டே இருக்கும், நியாயமான பார்வைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் எங்கள் போராட்டத்தில் மட்டும் ஒரே ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நாட்டில் தொடர் போராட்டம் நடக்குது, எல்லா ஜமாத்தும் நடத்துறாங்க, எல்லா இளைஞர்கள் நடத்துறாங்க, எல்லா கூட்டமைப்பு நடத்துது. அனைத்து தரப்பினர்களின் நோக்கம் ஒரே நோக்கம், இந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கு என்பதுதான். நாங்கள் ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். எந்த விதமான மனம் தளர்ச்சி இல்லாமல் போராடுகிறோம். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆங்கிலேய அரசை எதிர்த்து அவர்களை வீழ்த்தி இந்த நாட்டில் நாங்கள் வெற்றி அடைந்தோம். சுதந்திர காற்றை இந்த மக்கள் சுவாசிப்பதற்கு நாங்கள் அடித்தளம் அமைத்தோம். அதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டு 95 ஆண்டுகள் போராடினோம். 1840களில் தொடங்கிய போராட்டம் 1947 முடிஞ்சிருக்குது. எங்களுக்கு அந்த வெற்றி, ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த முடிவு கிடைப்பதற்கு 90 ஆண்டுகள் நடந்தது. நாங்கள் மனம் தளராமல் போராடி எங்கள் உயிரை பணையம் வைத்து எங்கள் முன்னோர்களின் அர்ப்பணிப்பால் இந்திய நாட்டில் சுதந்திரம் கிடைத்தது போல இன்னைக்கு இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கான கால அவகாசம் 90 ஆண்டுலாம் கிடையாது. தமிழக அரசா இருந்தா 1.25 வருஷம், மத்திய அரசா இருந்தா இனி 4 வருஷம் போராடுவோம். 70 நாள் அல்ல, 700 நாட்கள் ஆனாலும் சரி, 7 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்களுடைய போராட்டம் விடுதலை என்கிற ஆசாதி கோஷம், போராடுவோம் என்கிற கோஷம் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னே, நீ சட்டத்தை வாபஸ் வாங்குறியா அல்லது நாங்க உன் இடத்த காலி பண்றமான்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இரு. இந்த போராட்டம் நடக்கும். இன்னைக்கு தர்ணால கூடியிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியா உட்காரணும்னு முடிவெடுத்தோம்னு சொன்னா சாகர வரைக்கும் உட்காரவும் தெரியும். ஏற்கனவே எங்க சமுதாயம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது. அதற்கு போட்டி போராட்டம் நடத்த நாங்கள் விரும்பலை, அவர்களின் நோக்கத்தை சிதைக்க விரும்பலை. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க நடக்குது பார்த்தீங்களா? நீ ஒரு போராட்டத்தில் தடியடியை போட்டு வண்ணாரப்பேட்டையை தூத்துக்குடி மாறு நினச்சி கலைக்க நினச்சிங்க, நீ கை வச்சதன் விளைவு தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட ஷாகின்பாக் உருவாயிருச்சா? முடிஞ்சது அவங்களால தடுக்கிறதுக்கு. இங்கே நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம், ஒரு நாள் அறிவிச்சுக்கிட்டு தான் போகிறோம். அடுத்து 18 மார்ச் போராட்டம் போராட்டம்னு வந்து நிற்கும் போதெல்லாம் நீங்கள் வழக்கு போடுறீங்க, ஜெயிலுக்கு கூப்பிட்ட பாடு இல்லை. அதனால தான் நான் ஜெயிலுக்கே வருகிற சிறையை நிரப்புகிற ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். 18 உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம், டெட்லைன் போட்டிருக்கிறோம். 18 இந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்காவிட்டால், மறுபரிசீலனை செய்யாவிட்டால், NPR தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லாவிட்டால், இன்ஷா அல்லா இறைவன் அருளால் எதிர்வருகிற 18 தமிழகத்தின் மத்திய சிறைச்சாலைகளை முற்றுகையிடுகிற போராட்டம், அனைத்து சிறைச்சாலைகளையும் நிரப்புகின்ற போராட்டம் நடக்கும். நாங்கள் ஒரு கணக்கெடுத்து தான் வந்திருக்கிறோம். நாங்கள் போராடுறவன் 85 கோடி பேர் இருக்கிறோம். இந்தியா முழுக்க போராடுறவன் 85 கோடி பேர், உன் ராணுவம் 35 லட்சம் பேர், எது பெருசு நீ கணக்கு போட்டுக்க. இந்தியாவில் போராடுறவன் 85 கோடி பேர், உன் போலீஸ்காரன் 21 லட்சம் பேர், எது பெருசுன்னு பார்த்துக்க.
நீ சிறைச்சாலையில் அடைக்க நினைச்சா 1.25 லட்சத்துக்கு மேல இடம் கொள்ளாது. நாங்க வந்தா 80 கோடி பேர் அடைக்க வேண்டி வரும். நீ பாரு, ஒன்றுதான் இறுதியில நிக்கும், கடைசியாக தனித்து விடப்படுபவர்கள். இந்த கருப்பு சட்டத்தை போட்ட காட்டுமிராண்டிகள் மட்டும் தனித்திருப்பார்கள், இந்திய நாட்டு மக்கள் தனித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான சம்பவத்தை இந்திய நாடு, இந்திய வரலாறு பார்க்க கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், விரைவாக இந்த சட்டத்தை திரும்ப பெற்று, இதில் பிடிவாதமோ வரட்டு கௌரவமோ ஆணவத்தையோ பார்க்காமல் திரும்ப பெறுவீர்களானால் அது உங்களுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது என்று சொல்லி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மக்களே, உங்களிடத்தில் சொல்வது, நாம இன்னைக்கு குடியுரிமை பிரச்சனைக்கு போராடுகிறோமே, இஸ்லாமியர்கள் வாழ்வுரிமை சொத்துரிமை குடியுரிமைக்காக போராடுவதை விட கொள்கைக்குத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க, இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு தான், என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற ஈமான காத்துக்கிறதுக்கு தான் நான் போராட வந்திருக்கிறேனே தவிர, இவன் கொடுக்கிற வசதி வாய்ப்பு சலுகைக்கு நான் போராடல. இந்த உலகத்தில் இந்த மண்ணில் இறைவனுக்காக என் நெத்தி சஜிதால படணுங்கிறதுக்காகத்தான் உரிமை கேட்டு நிற்கிறேனே தவிர, சுதந்திர போராட்டம் நம்முடைய வாழ்வுரிமைக்கு நடந்ததில்லை, நம்ம மார்க்கத்தை காப்ப நடந்தது. 1857களில் சிப்பாய் புரட்சி வெடிச்சது. எப்போ, எதனால், ஆங்கிலேயன் ஒரு துப்பாக்கியும் கையில் கொடுத்து சில தோட்டாக்களை கொடுத்து கடிக்க சொன்னான். கடித்து பார்த்தா அதில் பன்றிக்கறி இருக்கிறது, பன்றி கொழுப்பு இருக்கிறது, மாட்டு கொழுப்பு இருக்கிறது. மாட்டு கொழுப்பு இந்துவுக்கு பிடிக்கல, பன்றி கொழுப்பு முஸ்லீமுக்கு பிடிக்கல. பன்றி இறைச்சியை வாயில் வைக்காதேன்னு என்னை படைச்ச இறைவன் சொல்லியிருக்கிறான். பன்றி இறைச்சியை வாயில் வெயிடான்னு இந்த ஆங்கிலேயன் சொல்கிறான். அல்லாவா இந்த ஆங்கிலேயனா என்று நான் பார்த்தேன், என் மார்க்கமா இந்த அரசாங்கமா என்று பார்த்ததனுடைய வெளிப்பாடு தான். 90 ஆண்டுகள் போராடி அவர்களை விரட்டி அடித்திருக்கிறோம், ஓட விட்டிருக்கிறோம், ஒடுக்கி இருக்கிறோம். இந்தியாவில் இனிமேல் தலை வச்சு படுக்க கூடாது என்று பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீ எங்களிடத்தில் ஒரு சவால் விட்டிருக்கிறாய், நீ இஸ்லாமியனாக இருந்தால் வெளியே போங்கிற, இங்கே இருப்பதாக இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே வாங்குற, தெளிவாக குறித்து கொள்ளுங்கள். எங்கள் உடல் கூட்டை துண்டு துண்டாக பிரித்தாலும் எங்கள் உள்ள கூட்டில் ஒட்டி இருக்கிற ஈமான் இறை நம்பிக்கையை எவனாலும் உரிக்க முடியாது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இறை நம்பிக்கையை காத்துக் கொள்வதற்காக இந்த சமுதாயம் உயிரையே விடுவதற்கு தயாராக இருக்கிறது என்று, நீ ராணுவத்தை கூப்பிட்டாலும் போலீஸை கூப்பிட்டாலும் தடியடி நடத்தினாலும் துப்பாக்கி ஏந்தினாலும் நாங்கள் உரக்க சொல்வோம், நாங்கள் ஓங்கி சொல்வோம், உன் திட்டம் உடைப்போம், உன் சட்டம் உடைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.